அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க, தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, குரு புஷ்ய யோகம் உண்டுங்க, கூடவே நமக்கு தைப்பூசமும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்த இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நிறைய வழிபாடுகள் வந்து பூஜை அறையில் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கறத குறித்தும், பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைகள் என்னங்கறத குறித்தும் தொடர்ந்து ரெண்டு நாளாவே நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாருக்கு எது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ, எது சுலபமாக இருக்குதோ அதை செஞ்சு பலனடையுங்க. எல்லாத்தையும் செய்யணும்ட்டு கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை செய்யுங்க. எதில் பலன் கிடைக்குதோ அதை நீங்க ரெகுலரா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பதிவுல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறேங்க. இது வந்து நீங்க பண ஈர்ப்புக்காகவும் பண்ணலாம், மேலும் உங்க வாழ்க்கையில எது வந்து சீக்கிரம் நடக்கணும்னு விரும்புறீங்களோ அது நிறைவேறுவதற்காகவும் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்ப பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள்ல நிலவின் ஒளி நல்ல பிரகாசமா தெரியும். பூமிக்கு மிக அருகில நிலவு தெரியற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா நிலவு வந்து நல்ல பெருதா தெரியும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது நேர்மறை ஆற்றலை தான் அந்த பிரபஞ்சத்திற்கு வாரி வழங்கும். இது போல நேர்மறை ஆற்றல்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமா கருதப்படுது. நீங்க பௌர்ணமி நாள்ல வழிபாடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு 10 நிமிடமாவது அந்த நிலவை பார்த்த மாதிரி நீங்க அமைதி அமர்ந்திருந்தீங்க அப்படின்னாவே உங்க மனசம் வந்து ரொம்பவுமே லேசாயிருக்கும். இது நிறைய முறை நானே செஞ்சு அனுபவிச்சிருக்கிறேன். அதனால இது வரைக்கும் செய்யாம இருந்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிடம் அந்த நிலவை பார்த்து ரசிங்க, உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து போகும். இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி திதியானது இரவு 11:56 வரைக்கும் தாங்க இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடசக்கலை நேரம். சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி ரெண்டும் வருது இல்லைங்களா, அது முடிந்து பிரதமை திதி வந்து ஆரம்பமாகும். அப்போ இந்த சோடசக்கலை நேரம்ங்கிறது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை முடிவதற்கு முன்பு 1 மணி நேரமும் பின்பு 1 மணி நேரமும் மொத்தம் 2 மணி நேரம். இதே போலதான் பௌர்ணமிக்கும், முன்பு 1 மணி நேரம் பின்பு 1 மணி நேரம்னு மொத்தம் 2 மணி நேரம் நமக்கு கிடைக்கும். சரி, சோடசக்கலை நேரம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு திதி வகையை தாங்க சார்ந்தது. இந்த நேரத்துல சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் 3 பேருமே மக்களாகிய நம்ம எதை வந்து ஒரே மனதோட கேட்கிறோமோ அதை உடனடியா நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்களாம் அந்த சமயத்துல. அதாவது அந்த 2 மணி நேரத்திலையும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க நிறைவேற்றி தருவாங்களாம். அந்த 2 மணி நேரத்துல ஏதேனும் ஒரு 5 நொடி மட்டும்தான் நம்ம சொல்றது அவங்க காதுல விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 நொடி அப்படிங்கிறது எதுன்னு நமக்கே வந்து தெரியாது. எப்பவுமே நம்ம நேர்மறையா யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் பேசுவதும் நம்ம வாழ்க்கைக்கு வந்து நல்லதை தான் தரும். அப்படி இருக்கும்போது இந்த 2 மணி நேரத்திலையும் நம்ம நல்லதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு நல்லதே கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இன்று 10:56 12:56 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் உண்டு. இந்த 2 மணி நேரமுமே காரிய சித்தி நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம நினைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் இல்லை. இது வந்து சித்தர் குறிப்பிலேயே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பரிகார முறை. அதனால இந்த 2 மணி நேரத்துல வீட்டில் தீபமேற்றி வச்சு இறைவனுடைய பெயரை உச்சரிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வேற ஏதேனும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சமயத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய முறையை ஃபாலோ பண்ணீங்கனாலும் சரி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். சரி, இந்த 2 மணி நேரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில பேர் வந்து தூங்கிடுவாங்க, தூக்கம் வரக்கூடிய நேரம் தான் 12:56 அப்படிங்கும் போது. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, நீங்க அந்த 2 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கணும்ட்டெல்லாம் நான் சொல்லல. ஆனா இப்ப இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே நான் சொல்றதை வந்து நீங்க உங்க கையில வந்து எழுதிக்கோங்க. கட்டாயம் வந்து இது இரவு முழுவதுமே உங்க கையில வந்து இருக்கும், இல்லைனாலும் இரவு தூங்க போகும் முன்பு இது உங்க கையில் எழுதி அப்படின்னா நான் சொன்ன அந்த நேரம் வரும் வரைக்குமே அது உங்க கையில அழியாம வந்து இருக்கும். அதுவே போதும் நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சு வரங்களை பெற்றதுக்கு சமமாகவே கருதப்படும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி அந்த நேரத்திலே பண்ணலாம், இல்லைன்னா தூங்குவதற்கு முன்னாடி பண்ணுங்க. இந்த இரவு 12 மணிக்குள்ளே வந்து பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா உங்களுடைய உள்ளங்கையை பரபரப்பரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்து பரவும். இந்த சூடை உங்களுடைய முகம் மற்றும் தலையில் நல்லா
வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களையே நீங்கள் ஆசீர்வதிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சூடு எதுக்கு அப்படின்னா, நாம் இப்போ செய்ய போகிற இந்த முறையை ஆக்டிவேட் பண்ணி தரும், அதுக்காக தான் நம்ம இது போல் வந்து செய்கிறோம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலரில் அதாவது பச்சை கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி உங்கள் வீட்டில் இப்போ சூழ்நிலை காரணமாக எங்ககிட்ட க்ரீன் கலரில் இல்லைங்க, வேறு ஏதாவது கலர் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, அது இல்லைன்னா சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இது ரெண்டுமே தான் நமக்கு மணி அட்ராக்ஷனுக்கு பெரிதளவிலும் உதவக்கூடிய இரங்கல் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எப்போவுமே நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தை தான் நான் அதிக அளவில் பயன்படுத்த சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நமக்கு குபேரருக்கு உகந்த நாளாக இருக்குது, அதாவது வியாழக்கிழமையாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த பச்சை கலரை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும். மேலும் இந்த மாதிரி மணி அட்ராக்ஷன் முறைக்கு க்ரீன் கலர் பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல சிறப்பு, அதுக்காக தான் நான் சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கைகள் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ உங்களுடைய உள்ளங்க கையில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுறீங்க. உங்களுக்கு இடது கை பழக்கம் இருந்துச்சுன்னா வலது கையில் எழுதிக்கோங்க, வலது கை பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இடது கையில் வந்து எழுதிக்கோங்க. 2 3 4 4 5 1 அப்படின்னு எழுதிட்டு ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உங்கள் கையில் எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் வாயிலேயே உச்சரிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி. இப்போ என்னை கேட்டால் கையில் எழுதிக்கிறதும் பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம தான் எழுதிட்டு தூங்கிடுவோம் இல்லையா, யாரும் ஒன்று நம்மளை பார்க்க போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு இதை எழுதுறதும் நல்லது தான். நான் இப்போ இந்த நம்பரை எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். நீங்கள் 23 44 51 அப்படின்றலாம் சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். 2 3 4 4 5 1 ஐ அட்ராக்ட் மணி அப்படின்னு சொல்லணும். இந்த பிரபஞ்சத்தில் சில வார்த்தைகளும் சில எண்களும் இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொண்டதாக கருதப்படுது, அதுக்குண்டான குறியீடு அப்படின்னு கூட இதையெல்லாம் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இது சாதாரணமான ஒரு நாட்களில் நம்ம கையில் எழுதும் போதும் சொல்லுவதிலும் பலன் கிடைப்பதை காட்டிலும், இப்போ இது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாள், பௌர்ணமி இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது, தைப்பூசம் இருக்குது, இத்தனையும் சேர்ந்த இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10:56 to 12:56 இதை நீங்கள் செய்கிறதுங்கிறது இன்னும் சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்படி எழுதி முடிச்சதையும் ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் எவ்வளவு இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நீங்களே ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 lakhs, 20 lakhs, 50 lakhs அது மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, எதுக்காக அந்த பணம் தேவைப்படுது, அந்த பணம் கிடைச்சா நீங்கள் என்னவெல்லாம் செய்வீங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க, என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கணும். இப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் ஒரு இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா நம்ம கையில் இப்போ 20 லட்சம் இருக்குது, இதை வச்சு நம்ம கடன் அடைக்கலாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணலாம், வீட்டுக்கு லோன் கட்டலாம், கார் வாங்கலாம், இது போல் சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா. அதனால் இந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். எப்போவுமே இது போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இது போல் முன்னாடியே நினச்சிக்க சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணுனா தான் அது நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். இது போல் நினச்சிட்டு நீங்கள் அதன் பிறகு நீங்கள் டிவி பார்க்குறதோ இல்லை படுத்து தூங்குறதோ எது வேணாலும் பண்ணலாம். கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி எழுதிட்டு தூங்குறது இன்னும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னா நான் சொன்ன அந்த 2 மணி நேரத்துக்குள்ள எழுதுங்க, இல்லைனா இரவு தூங்குவதற்கு முன்னாடி எழுதிக்கோங்க. 12 மணிக்குள்ள எழுதுறது அற்புதமான பலனை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெத்தடுங்க. நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாடோ பரிகாரமோ நீங்கள் செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா கூட இதை ஒன்ன பண்ணினீங்கனாவே உங்களுக்கு நிச்சயமா பணவரவில் நல்ல மாற்றம் வந்து உண்டாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.